கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை நேரத்திலும் மீண்டுமாக இந்த நாளை காண செய்த கர்த்தருக்கு நன்றி செலுத்தினவர்களாக, நம் மாலை நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படி ஆவலாயிருக்கிற திருச்சபை மக்களுக்கும் மற்ற எல்லா சபை மக்களுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாலை நேரத்திலும் தொடர்ந்து உங்களை ஆண்டவர் நடத்த, கடைசி வரைக்கும் ஆண்டவர் நம்மை நடத்த போதுமானவராயிருக்கிறார். உலகத்தில் உள்ளவர்கள் நம்மை கைவிடுகிறது போல தேவன் நம்மை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஒரு பழமையான ஒரு பாடலை பாடுகிறேன், என்னோடு கூட சேர்ந்து தெரிந்தவர்கள் பாடும்படி அன்பாய் கேட்டுக் கொள்கிறேன். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவன் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவன் நித்திய புயங்களுன் ஆதாரமே. கருண்யத்தாலே இழுத்து கொண்டான் தூய தேவ அன்பே, கருண்யத்தாலே இழுத்து கொண்டான் தூய தேவ அன்பே. இவன் ஆந்திரத்தில் நயம் காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இவன் ஆந்திரத்தில் நயம் காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரணவரி என்றும் நம் நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவன் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநேக பாதை காரிரூழில் தூய தேவ ஒளியே, அநேக பாதை காரிரூழில் தூய தேவ அன்பே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அருநீரூற்றாய் மாற்றினாரே, அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அருநீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் எந்தென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரணவரி என்றும் நம்மை நடத்தினாரே. ஆனால் தேவன் உன் அடைக்கலமே, அவன் நித்திய புயங்களுன் ஆதாரமே. இப்புவி யாத்திரை கடந்திடுவாய் தூய தேவதயவான், இப்புவி யாத்திரை கடந்திடுவாய் தூய தேவதயவான். கடும் காணகத்தில் கத்தர் மார்பினிலே கிடைக்கும் இலை பாருதலே, கடும் காணகத்தில் கத்தர் மார்பினிலே கிடைக்கும் இலை பாருதலே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரணவரி என்றும் நம்மை நடத்திடுவாரா. நாதி தேவனுன் அடைக்கலமே, அவன் நித்திய புயங்களுனாதாரமே. நாதி தேவனுன் அடைக்கலமே, அவன் நித்திய புயங்களுனாதாரமே. அரண்ட வாழ்க்கை செலுத்திடுதே தூய தேவ அருளான், அனந்த வாழ்க்கை செலுத்திடுதே தூய தேவ அருளால். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும் சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம், நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும் சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். இந்த தேவன் எந்தெங்கும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரணவரி என்றும் நம்மை நடத்திடுவான். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவன் நித்திய புயங்களுனாதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவன் நித்திய புயங்க
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி சங்கீதம் 34. 34 சங்கீதம் 4 வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். சங்கீதம் 34:4. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்கலாக்கிவிட்டார். இன்று காலையிலே சத்துருக்களினால் வரும் பயம் என்பதை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். இந்த மாலை நேரத்திலும் இன்னொரு பயத்தை உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். தாவீது அங்கே சொல்லும்போது, என்னுடைய எல்லா பயத்துக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒவ்வொரு விதமான பயம், பயமில்லாத நிலைகள் என்பது ரொம்ப அரிதான காரியம். நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற எல்லா பயத்திலிருந்தும் ஆண்டவர் விடுதலையாக்க வல்லவராயிருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? அவருக்கு பயந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற விசுவாசிகளே, ஊழியர்களே, நம்முடைய தலையாகிய கடமை கர்த்தருக்கே பயந்து நடவுங்கள். இந்த நாட்களிலே அதிகமாய் நாம் கர்த்தருக்கு பயப்படணும். இது கர்த்தருக்கு பயப்பட வேண்டிய காலம். இப்படி நாம் கர்த்தருக்கு பயப்படுவோமானால் வேறு எதற்கும் பயப்படாமல் கர்த்தர் நம்மை நடத்த அவர் உண்மையுடையவராயிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், ஆண்டவரே எனக்கு இன்னும் அதிகமாய் உம்மை பற்றிய பயத்தை எனக்கு தாரும். அப்பொழுது நாம் யாருக்கும் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. பொல்லாத மனுஷர்களுக்கு நாம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பாருங்கள், தேவையில்லாத காரியங்களுக்கெல்லாம் பயப்படுகிற மக்களை பார்க்கிறோம். பரிசுத்த லூக்காவின் சுவிசேஷம் 12 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், 4 வசனத்திலே. லூக்கா 12:4. என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதிருங்கள். மனுஷன் கடைசியில நிறைய காரியத்தை நம்ம பயமுறுத்தி கடைசியில பயமுறுத்துற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உன்னை கொலை செய்திருவேன். இதான் கடைசி முடிவா? கர்த்தருக்கு பயப்படாத ஒரு மனுஷன், தேவனுக்கு பயப்படாத ஒரு மனுஷன் யார் தெரியுமா? அவன் மனுஷ கொலைபாதகன். யோவான் 8 அதிகாரத்திலே பிசாசை பற்றி இயேசு சொல்லும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 8 அதிகாரத்திலே 44 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானால் உண்டானவர்கள் உங்களுடைய பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷனை கொலை செய்கிறவன் பிசாசு. கவனிச்சீங்க, ஒரு மனிதனை கொலை செய்யக்கூடாது, கொலை செய்யாது இருப்பாயாக என்று ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கு பாருங்க, எத்தனை கொலைகள் தினந்தோறும் பேப்பரை வாசிக்கும் போது, மகன் அப்பாவை கொலை செய்து விடுகிறான், புருஷன் மனைவியை கொலை செய்து விடுகிறான், பிள்ளைகள் பெற்றோரை சொத்துக்காக கொலை செய்து விடுகிறார்கள், கள்ள காதலன் கள்ள காதலியை வைத்துக் கொண்டு
குடும்பத்தை நடத்துகிற எத்தனையோ பேர் தன்னுடைய கள்ள காதலனுக்காக கள்ள காதலிக்காக சட்டத்தின் அடிப்படையில் திருமணம் செய்த நல்ல அன்பான கணவர், சட்டத்தின் அடிப்படையில் அன்பான மனைவி, இந்த கள்ள காதலன் கள்ள காதலி என்கிற ஒரு பிரச்சனை உள்ளே வரும்போது தன்னுடைய புருஷனை கொலை செய்கிறதை பார்க்கிறோம், தன்னுடைய மனைவியை கொலை செய்கிறதை பார்க்கிறோம், தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை கூட விஷமைத்து கொலை செய்கிறதை பார்க்கிறோம். இதெல்லாம் நீங்க செய்தித்தாளில் பார்த்திருப்பீங்க, இது வந்து புதுசு கிடையாது. ஒருவேளை பேப்பரே படிக்காத ஆட்களுக்கு இதெல்லாம் விளங்காது, செய்திகளை பார்க்காதவர்களுக்கு. இன்றைக்கு தினந்தோறும் பேப்பரை திருப்பினால் கொலை கொலை கொலை, யாரை வேண்டுமானாலும் கொலை செய்ய துணிந்து விட்டார்கள். பயங்கரமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நாம் வாசித்த லூக்காவின் சுவிசேஷம் அந்த 12 அதிகாரம் 4 வசனத்திலே தெளிவாய் ஆண்டவராகிய இயேசுக்கு சொன்னார், என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாய் ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதிருங்கள் அப்படின்றார். கடைசியில மனுஷன் இதை ஒன்னதான் செய்வான், உன்னை கொலை செய்யறான் பார், உடனே நமக்கு பயம் வந்துடும். நான் சொல்லுவேன், எப்பா நீ கொலை செய்யாவிட்டாலும் நான் என்னைக்காவது ஒரு நாள் சாக தான் போறேன், ஒருவேளை நீ கொலை செய்தது தான் நான் சாகக்கூடியவனா இருந்தா அதை பற்றி எனக்கு பயமே கிடையாது. நீ கொலை செய்தா நான் பரலோகத்துக்கு போவேன், நீ ஜெயிலுக்கு போக போற, அவ்வளவுதான். கொலை செய்தவங்கலாம் பாருங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களா? ஒன்று அவங்க ஜெயிலுக்கு போவாங்க, இல்லாவிட்டா எங்கேயாவது தலைமுறைவாக தான் இருப்பாங்க, அவங்க சுதந்திரம் போயிடும். அதற்கு பின்பு செய்ய எந்த திராணியும் கிடையாது. வேதத்தில் எங்க வாசிக்கிறோம், 5 வசனத்திலே, நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன், கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள். ஆம், அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவருக்கே பயப்படுங்கள். இந்த மாலை வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நம்மை பயமுறுத்துகிற மக்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரத்தில் அநியாயமாய் நம்மை பயமுறுத்துவார்கள். பயமுறுத்த இப்ப உள்ள சூழ்நிலைகள்லாம் சின்னதெல்லாம் காண்பித்து பயமுறுத்துகிற ஆட்கள், ஒன்றும் தெரியாத ஆட்கள் எல்லாம் பயமுறுத்துகிறவர்கள். நாட்கள் அடிக்கடி சொல்லுவேன், நாட்டில் நடக்கிற சில சம்பவங்களை குறித்து பயப்படாதீர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் அல்லவா, நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இந்த நாளிலே ஒவ்வொரு நாளும் உங்களுடைய இருதயத்தில் வருவதாக. ஆகவே நம்மை யாராயிலும் கொலை செய்து விடுவார்கள் என்று பயமுறுத்துகிறார்களா? அதை பற்றி எல்லாம் கவலைப்படாதீங்க. நாம் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள், நம்ம எல்லாரும் பரலோகத்துக்குரியவர்கள். என்றைக்காவது ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நாம் போகக்கூடியவர்கள். இது உலகத்தில் உள்ள மக்களுக்கு தெரியாது. ஆகவே உங்கள் வாழ்க்கையிலே முதலாவது சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை பயமுறுத்துகிற சாவு என்கிற அந்த பயம் ஒரு காலம் வேண்டாம். சத்தியத்திற்குள்ளே வர விரும்புகிறேன். சங்கீதக்காரர் சங்கீதத்திலே அவர் சொல்லுகிறார், 27 சங்கீதம் 3 வசனத்தை வாசிக்க கேட்போமாக. எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும், என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழும்பினாலும், இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன், எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் நான், என் இருதயம் பயப்படாது, என் மேல் ஒரு யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை தேடுவீர்களானால்,
கர்த்தரை தேடுகிற உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் நீங்க பயப்படக்கூடாது. உங்களுடைய இருதயம் கர்த்தரை தேடுகிற இருதயமாய் இருக்கணும். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் கர்த்தரை தேட வேண்டும். நாம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் அல்லவா, சர்வ வல்லமுள்ள தேவன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், மரணத்தை ஜெயித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். எந்த விமர்சனங்களோ எந்த பரியாசங்களோ உங்களுடைய இருதயத்திலே பதித்து விடாதீர்கள். அதை அப்படியே தூக்கி குப்பை தொட்டியில போட்டுட்டு உங்களுடைய இருதயம் எப்பொழுதும் ஆண்டவரே நான் உம்மை தேடுகிறேன், நான் உம்மை தேடி வருகிறேன் என்கிற நிலைகளிலே உறுதியாயிருங்கள். நான் உம்மிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன், உம்மை நம்பிதானே ஆண்டவரே நான் தேடி வருகிறேன், உம்மை விசுவாசித்து தானே நான் உம்மை தேடி வருகிறேன். ஆகவே ஒரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு விரோதமாய் வருகிற ஒரு பாளையம், ஒரு தொழில் கூட்டம், சில நேரங்களில் பார்த்தீர்கள் என்றால் ஒரு ஆளை அடிக்கிறதுக்கு 10 பேர் சேர்ந்துக்குவாங்க. அவன் பார்த்தா பரிதாபமா இருப்பான், எலும்பும் தோலுமா. சில நேரத்தில் அவன் பார்த்தாலே ஒரு அடியில சேர்த்து போயிடுவான். அவனை எதிர்க்க ஒரு பெரிய கூட்டம் வரும். சில ஆட்களை பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தரை நம்பிக்கிட்டு இந்த கூட்டம் வரும். இந்த கூட்டத்தை நீங்க பார்த்தீங்கன்னா இவங்க எந்த கூட்டம் தெரியுமா, யாரோ ஒருத்தரை நம்பிக்கிட்டு இவங்க ஒரு கூட்டம், அதை வச்சுக்கிட்டு தான் இவங்க தங்களை பெரிய தைரியசாலி மாதிரி காண்பிப்பாங்க. அன்றைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது உனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. யாருடைய இருதயம் இது? கர்த்தரை தேடுகிற இருதயம். இது எல்லாருடைய இதயத்துக்கும் உள்ள உரிமை உள்ள வசனம் கிடையாதுங்க. நான் அடிக்கடி சொல்றேன், வசனத்தின்படி வாழுகிறவர்களுக்கு தான் கர்த்தருடைய வசனத்தின்படி. வேதத்திலே 119 சங்கீதம் முதல் வசனத்திலே கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். இதுதான் ஊழியத்தை செய்கிற எனக்கும் இந்த செய்தியை கேட்க அருமையான ரட்சிக்கப்பட்டவர்களே, ஞானஸ்நானம் பெற்றவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவர்களே, கர்த்தருக்காய் பரிசுத்த ஜீவியத்தை வைராக்கியத்தோடு செய்கிறவர்களே, உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தருடைய வசனத்தை மீறி நடக்கிற யாரும் கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை உரிமை பாராட்டவே கூடாது. அது எந்த ஊழியக்காரர், இதுதான் உங்களுக்கு வாக்கு தத்தம்னா அந்த வாக்கு தத்தம் அவங்க வாழ்க்கையில நிறைவேறணும்னா அவங்க முதலாவது கர்த்தருடைய வசனத்துக்கு அவங்க கீழ்ப்படிஞ்சிருக்கணும். வேதம் என்ன சொல்லுகிறது? என் வசனத்துக்கு நடுங்கிறவனைத்தான் நான் நோக்கி பார்ப்பேன் சொல்லியிருக்கிறார். இந்த பைபிள் எதுக்கு கொடுத்திருக்கிறார்? இது என்ன, ஒரு கதை புஸ்தகமா? நிறைய கதை புஸ்தகம் உலகத்தில் இருக்குது. கதை புஸ்தகங்கள் கதை கதையா விடுற புஸ்தகங்கள் நிறைய இருக்குது. ஆனா இந்த வேதம் கதை புஸ்தகம் கிடையாது, இது ஜீவ வசனங்கள். இதற்குள்ள எழுதப்பட்டிருக்க அத்தனை வசனங்களும் ஜீவ வசனங்கள். அதனாலதான் நான் கடந்த நாள்ல பேசும்போது சொன்னேன், ஜீவ வசனத்தை பிடித்தவர்களாக இந்த ஒவ்வொரு வசனத்துக்கும் உயிர் இருக்குதுங்க. ஒருவேளை சில ஆட்களுக்கு இன்றைக்கு இந்த வசனம் உயிர் இல்லாத மாதிரி தெரியும், ஆனா அவங்களுக்கு உயிர் போற நேரத்தில் இந்த வசனம் அவங்களுக்கு உயிரை கொடுக்கும். அதனாலதான் இது ஜீவ வசனம். நிறைய பேருடைய வாழ்க்கையில பாருங்க, நல்ல தெம்பா இருக்கும்போது, நல்ல பணம் இருக்கும்போது, நல்ல வசதிகள் இருக்கும்போது, பக்கத்தில் 1000 பேர் 100 பேர் சப்போர்ட் இருக்கும்போது பங்கையா வசனம் அது மன்னங்கட்டியாதுன்றுவார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே எல்லாரும் விட்டு விலகி அவங்க தன்னந்தனிமையா இருக்கிற நேரங்கள் பாருங்க, அன்னைக்கு இந்த வசனத்தை அவங்க பார்க்கும்போது இந்த வசனத்தினுடைய உயிர் அவங்களுக்கு உயிரை கொடுக்கும், ஜீவனை கொடுக்கும். அப்படிதாங்க நிறைய பேர் இயேசு ஏற்றுக்கொண்டாங்க. இயேசு வண்டையில் வந்தவங்கள்லாம் அவங்கெல்லாம் அப்படி தானே. அதுக்கு தான் சொல்கிறேன், உங்களுக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினால் யாருடைய இருதயம் பயப்படாது என்றால் தேவனை தேடுகிறோட இருதயம் பயப்படாது. அதிகாலையில் தேவனை தேடின அன்பான விசுவாசிகளே, இரவெல்லாம் தேவனை தேடின விசுவாசிகளே,
ஆன்லைன்ல ஆல் நைட் பிரேயரோடு கூட இணைந்த இருதயம் உடையவர்களே, நம்முடைய நல்ல ஆவிக்குரிய ஜெப வீரர்கள், அருமையான கடந்த வெள்ளிக்கிழமை அருமையாக ஜெபத்தை நடத்தினார்கள். நான் கொஞ்ச நேரம் அதை பார்த்தேன், அதிக நேரம் நான் பார்க்க முடியவில்லை. ஆனால் அநேக இந்த தேசத்திலே பல நாடுகளிலே கர்த்தரை தேடின அருமையான தேவனுடைய தாசர்கள் பாரத்தோடு ஜபம் நடத்தினார்கள். அநேக மக்கள் இந்த ஜபத்தில் இணைந்தார்கள். இதை கூட விமர்சனம் பண்ணுகிற சில ஆட்கள் உண்டு. கர்த்தர் அவர்கள் எல்லாரையும் சந்திப்பாராக இந்த நாட்களிலே. உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தரை தேடுகிற இருதயமாய் உங்களுடைய இருதயம் இருந்தால் உங்களுக்கு விரோதமாய் வருகிற பாளையத்தை குறித்து நீங்கள் நிச்சயமாய் பயப்படவே மாட்டீர்கள். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. 91 சங்கீதத்திலே அந்த வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். உன் பக்கத்தில் 1000 பேர், 7 வசனத்திலே பார்க்கிறோம், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும், உன் வலதுபுறத்தில் 16,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது, அது உன்னை அணுகாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. உன் பக்கத்திலே யார் தெரியுமா? உன் பக்கத்தில் 1000 பேர், 1000 துன்மார்க்கர். உன் வலது பக்கத்தில் 16,000 பேர் என்று சொல்லப்பட்டு அவங்க யார் தெரியுமா? அவர்களும் துன்மார்க்கர். எப்படி? 8 வசனத்தை வாசியுங்கள். உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். அப்ப இந்த 1000, 16,000 பேர் யார் தெரியுமா? துன்மார்க்கர்கள். துன்மார்க்கர் என்றால் அர்த்தம் என்ன? நல்லதை விரும்பாதவர்கள், நல்ல குணத்தோடு செயல்படுகிற ஆட்களை விரும்பாதவர்கள், நன்மை செய்கிறவர்களுக்கு கெடுதல் செய்கிறவர்கள், தீமை செய்கிறவர்கள். கர்த்தருக்கு சுத்தமானால் வருகிற நாட்களில் வாய்ப்பு இருக்கும் போது யார் துன்மார்க்கர் என்று சொல்லுகிறேன்? தன்னுடைய வாழ்க்கையிலே உன் பக்கத்திலே 1000 துன்மார்க்கர்கள் வந்தாலும், உன் வலது பக்கத்திலே 16,000 துன்மார்க்கர்கள் வந்தாலும், அந்த 1000 பேரையும் அந்த 16,000 பேரையும் உன் கண்கள் பார்க்கும். அதுக்கு பிறகு அந்த சங்கீதக்காரர் சொல்லும்போது சொல்றார், உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். அந்த 1000 பேருக்கு வரும் பலன், அந்த 16,000 பேருக்கு வருகிற பலனை உன்னுடைய கண்கள் பார்க்கும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை ஆண்டவர் சிறப்பான முறையிலே ஆண்டவர் பாதுகாப்பார். நிச்சயமாய் தேவனுடைய வார்த்தை இந்த நாட்களிலே உங்களோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறது. வீடுகளுக்குள் இருக்க அருமையான விசுவாசிகளே, இந்த நாட்களிலே நல்ல ஊழியர்கள் கர்த்தருடைய ஆவியினால் ஏவப்பட்டு பல வார்த்தைகளை பேசுகிறதை உங்களைப் போல நானும் பலருடைய பிரசங்கங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அவர்கள் எல்லாரும் இன்றைக்கு அநேக தேவனுடைய ஜனத்தை, நம்முடைய செய்தி தேவ ஜனங்களுக்கு தாங்க. ஒருவேளை சில ஆட்கள் உங்களோடு சேர்ந்து பார்க்கலாம், அவர்களுக்கும் இந்த வசனங்கள் ஆறுதலாக இருக்கும், தேர்தலாக இருக்கும். ஆகவே கர்த்தரை தேடுங்க. உங்கள் இருதயம் பயப்படாது, உங்கள் இருதயம் ஒரு நாளும் பயப்படாது. ஒரு ஆள் பிரச்சனை பண்ணாலும் சரி, 1000 பேர் பிரச்சனை பண்ணாலும் சரி, 16,000 பேர் பிரச்சனை பண்ணாலும் சரிங்க, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் பயப்படாமல் ஆண்டவர் நடத்துவார். வேத வசனத்தின்படியே நீங்கள் ஜீவியுங்கள். வேத வசனத்தின் அடிப்படையிலே கர்த்தரை நீங்கள் தேடுவதற்கு ஆயத்தமாயிருங்கள். 34 சங்கீதத்திலே 7 வசனத்தை வாசிக்க கேட்போமாக. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். பாருங்க, நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு பயப்படுகிற இருதயமா இருக்கணும்.
அப்படி நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு பயப்படுமானால், வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். இந்த நாட்களிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருங்க, கர்த்தர் உங்களை விடுவிப்பார். எங்கே யாரு விடுவிக்க முடியலையோ எல்லாருமே பாருங்க, நீங்க செய்திகளெல்லாம் நீங்க கவனிப்பிருந்தால், உலகத்தினுடைய செய்தியெல்லாம் பார்ப்பிருந்தால், யாராலும் மனுஷனுடைய காரியத்திலே விடுவிக்க முடியாத சூழ்நிலைகளே, பல சூழ்நிலைகளே மற்ற எல்லாரும் நம்மளை காப்பாற்றுவதற்கு முயற்சிக்கிறாங்க. இந்திய தேசத்தில் இருக்கிற ஒரு மனுஷனும் இந்த வியாதியினாலே மரித்துவிடக் கூடாது என்பதில் அதிக கவனம் செலுத்துகிறார்கள், எத்தனையோ முயற்சிகளை எடுக்கிறார்கள். இன்னும் சிலர் அரசாங்கத்துக்கு கீழ்ப்படியாமல் ரோடுகளிலே சுற்றுகிற ஆட்கள் இருக்கு, அவங்க மேலதான் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறது. அவர்கள் சொல்லுகிற காரியத்தின்படி வெளியே வரக்கூடாது என்றால் வெளியே வந்து நமக்கு என்னதான் நடக்கிறது பார்ப்போம் என்கிற ஒரு அகங்காரத்தோடு போகிறார்கள். அந்த அபிதமான அகங்காரத்தோடு போகிற மேலதான் காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறது. நாம நம்ம மேல தப்பு வைத்துக் கொண்டு காவல்துறை அதிகாரிகளை குற்றம் சாட்டுவதாக இருக்கக்கூடாது. நமக்கு கொடுக்கப்பட்டதான நேரங்களிலே நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் அந்த ஒழுங்கு பிரகாரம் நாம் செய்துவிட்டால் நமக்கு எந்த தீமைகளும் வராது. பல நேரங்களில் நானும் அவைகள் எல்லாவற்றையும் கவனிக்கிறேன். அன்பான விசுவாசிகளே, உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி விடுவிக்கிறார். நம்மை விடுவிக்கிற தேவன் உனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கும் போது கர்த்தருக்கு பயந்தவர்களுடைய பிள்ளைகளின் மேலே அந்த ஏழாம் வசனம் என்ன சொல்லுகிறது? பாளையம் இறங்கி, கர்த்தருடைய தூதன் பாளையம் இறங்கி, எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் வரும்போது கர்த்தரும் ஒரு பாளையத்தை இறக்கிறார். 1000 பேர் என் பக்கத்தில் வந்தால் அவரும் 1000 பேர் 1000 தூதனை அனுப்புவார். என் வலது பக்கத்தில் 16000 பேர் வந்தால் நான் தேவனை தேடுகிற ஒரு தேவனுடைய ஊழியனாய், தேவனை தேடுகிற பிள்ளைகளாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால், உங்களுடைய வலது பக்கத்தில் 16000 துன்மார்கள் வரும்போது உங்களுடைய வலது பக்கத்தில் 16000 தூதர்களை தேவன் அனுப்புவார். அதனால தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். உங்களை விடுவிக்க கர்த்தரை தேடுங்க, உங்களை விடுவிக்க கர்த்தருக்கு பயப்படுங்க. இது நம்முடைய வாழ்க்கையில மிக அவசியம். 2 ராஜாக்கள் 6:17 வசனத்தை வாசிப்போமாக. 2 ராஜாக்கள் 6:17. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அவன் வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினி மயமான குதிரைகளால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினி மயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். எலிசாவுடைய வேலைக்காரன் அதிகாலையிலே எழும்பி வருகிறான். 15 வசனத்திலே வாசிக்கிறோம், தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியில் புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். போதும், அதிகாலையிலே எலிசாவுடைய வேலைக்காரன் வெளியே ஜெபிக்காம புறப்பட்டுட்டான், அவ்வளவுதான் அவன் பிரச்சனை அதுதான். ஆனால் எலிசா என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அதிகாலையிலே தேவனை தேடிக்கொண்டிருக்கிறார். எலிசாவுடைய வேலைக்காரன் தேவனை தேடாமல் வெளியே அவன் புறப்படுகிறான். தேவனை தேடாமல் நீ வெளியே புறப்பட்டால் உங்களுடைய கண்களுக்கு பிரச்சனைகள் தான் தெரியும். தேவனை தேடாமல் நீங்கள் அதிகாலையிலே புறப்பட்டால் உங்களுடைய கண்களுக்கு போராட்டங்கள் தான் பெரிதாக தெரியும்.
தேவனை தேடாமல் நீங்கள் எங்கே போனாலும் சரி, ஒரு சின்ன காரியத்தை கூட உங்களுடைய கண்கள் அது பெரிதாக பார்க்கும். உண்மையில அங்க பிரச்சனை இருக்கத்தான் செய்யும், போராட்டங்கள் இருக்கத்தான் செய்யும், எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்யும். இந்த உலகத்தில் ஊழியம் செய்கிற அத்தனை ஊழியக்காரர்களுக்கும் ஒவ்வொரு நாளும் போராட்டம். அதுவும் கர்த்தருக்கு உண்மையா ஊழியம் செய்கிற அத்தனை ஊழியக்காரர்களுக்கும் இந்த நாட்களிலே பலவிதமான போராட்டங்கள், பரியாசங்கள், எதிர்ப்புகள், விமர்சனங்கள், பயமுறுத்துதல்கள் இவைகள் எல்லாம் இருக்கும். ஆனால் கர்த்தரை தேடி புறப்படுகிற ஊழியர்களோ அவர்களை குறித்து பெரிதாக எண்ணாமல், இந்த வேலைக்காரனுக்குள்ள பிரச்சனை அதுதான். ஆறாம் அதிகாரத்தில் அங்கே வாசிக்கிறோம், ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரத்திலே 14 வசனத்திலே அங்கே பார்க்கிறோம். 14 வசனம், அப்போது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த ராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைத்துக் கொண்டார்கள். யார பிடிக்க? ஒரு எலிசாவை பிடிக்கிறதுக்கு அந்த ராஜா யார எப்படி அனுப்பியிருக்கிறான் பாருங்க. ஏன்னா அவருக்கு தெரியுது இந்த எலிசாவை லேஸ் பட்ட வழியில பிடிக்க முடியாது. ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு, ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய பாளையத்தையே அனுப்புகிறான் ராஜா. அவர் அனுப்பும்போது எப்படி அங்க சொன்னா, குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த ராணுவத்தையும் அனுப்பினான் ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு. ஆனால் வேலைக்காரன் வெளியே புறப்படும் போது இந்த அந்த ராஜா அனுப்பினதை அவன் கண்கள் பார்க்கிறது. அந்த 15 வசனத்தில் அங்கு சொல்லப்பட்டிருக்கு, ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் சுற்றிருக்கிறது. உன் வாழ்க்கையில ஜபம் பண்ணாம வெளியே போப்படாது இயேசுவின் நாமத்தினாலே. காலையில் எழும்பின உடனே எவ்வளவு அவசரமா இருந்தா கூட சரி, ஜபம் பண்ணணும். உன் படுக்கையில முழங்கால் போட்டு ஜபம் பண்ணணும். பெட்டில் இருந்து ஜெபம் பண்ணக்கூடாது, பெட்டை விட்டு கீழே இறங்கு இயேசுவின் நாமத்தினால. முழங்கால போடு. சில பிள்ளைகள் இன்னமும் வயசான ஆட்கள் மாதிரி படுத்துக்கிட்டே ஜெபம் பண்றது. இதெல்லாம் மாறணும் இந்த நாளில். படுக்கை விட்டு எழும்பி உன் படுக்கையில முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ண, ஆண்டவரை தேடு. ஆண்டவரே, இன்றைக்கு நான் காலேஜுக்கு போறேன், இன்றைக்கு நான் வேலைக்கு போறேன், நான் போற வழியில எங்கேயாகிய ராணுவம் எனக்கு விரோதமா நிக்குதா? எனக்கு விரோதமா குதிரை ஆட்கள் இருக்கிறாங்களா? ரதங்கள் இருக்குதா? உங்களுக்கு விரோதமா ஆட்கள் அங்கங்க நிப்பாங்க, இந்த வழியா வருவாங்க, பல நாட்களா வாட்ச் பண்ணிருப்பாங்க. இந்த பொண்ணு இந்த வழியா தான் போகும், இந்த ஆள் இந்த வழியா தான் போகும், அங்க காத்திருப்பாங்க உங்களை தாக்குவதற்கு, உங்களை மேற்கொள்வதற்கு. ஜெபிக்காம வீட்டு வாசல தாண்டி போயிடாத. உங்களுக்கு சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையிலே ஜெபியுங்க. இந்த எலிசாவுடைய வேலைக்காரன் அதிகாலையிலே புறப்பட்ட போது அவனுடைய கண்களுக்கு குதிரைகளும் ரதங்களும். ஆனால் அதே நேரத்தில் எலிசா தன்னுடைய வீட்டில் அதிகாலையிலே அவன் ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். அதனாலதான் அவர் சொல்றாரு, தைரியமா சொல்றாரு, ஆண்டவரே, நம்ம வாசித்த வசனத்தில், அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்திரளும். அப்படியானால் ஜெபித்துக் கொண்டிருக்கிற எலிசாவுக்கு, வீட்டுக்குள்ளே அவர் ஜெபிக்கிற எலிசாவுக்கு தனக்கு ஒரு பாளையம் இருக்கிறது என்பதை வீட்டுக்குள்ளேயே பார்த்து விட்டார். எதிராளியுடைய பாளையத்தை பார்க்கல, தன்னை பாதுகாக்கும் பாளையத்தை எலிசா வீட்டுக்குள்ளேயே பார்த்தார். அதனால்தான் எலிசாவுடைய வேலைக்காரன், ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்று சத்தமிட்ட போது, நான் அடிக்கடி சபையில் சொல்லியிருக்கிறேன், சில வார்த்தைகள் எல்லாம் நம்ம வாயில வரவே கூடாது, அதெல்லாம் கெட்ட வார்த்தை. என்ன வார்த்தை தெரியுமா? ஐயோ. இந்த வார்த்தை பயங்கரமான ஒரு வார்த்தை. இங்க ஜெபிக்கிற பிள்ளைகள் தானே, உபவாசிக்கிற பிள்ளைகள் தானே. ஐயோ என் பிள்ளை ஃபெயில் ஆயிடுமோ, சொல்லாதீங்க. ஐயோ இந்த வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க. ஐயோ எனக்கு வேலை போயிடுச்சே, சொல்லாதீங்க.
வேற ஒரு வேலையை ஆண்டவர் தருவார். ஐயோ நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன் சொல்லாதீங்க, கர்த்தர் வழிகளை திறப்பார். உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் அந்த ஐயோ என்ற வார்த்தை வரவே கூடாது. எலிசா என்ன சொல்றார் அந்த 16 வசனத்தை வாசிக்க கேட்போமாக. அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். இதை எங்கிருந்து சொல்றார், ஜப நிலையில இருந்த எலிசாவுக்கு தெரிகிறது நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம்ப்பா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு மனுஷ பலம் இருக்காது, ஆனா தேவ தூதர்கள் நமக்கு பக்க பலனாக இருப்பார்கள். இதை கேலி பண்றோம் கேலி பண்ணிட்டு போட்டோம், அதை பற்றியெல்லாம் டோன்ட் கேர். நம்ம பண்ற பிரசங்கத்தை சில ஆட்கள் கேலி பண்ணுவாங்க, பரிகாசம் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு வசனம் தெரியாது. அதை பற்றியெல்லாம் நம்ம வருத்தப்பட வேண்டாம். நமக்கு நம்முடைய தரிசனம், நம்முடைய பார்வை, வேத வசனம் என்ன சொல்லியிருக்கிறதோ அதற்குள்ள இருப்போம். நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். இந்த செய்தியை கேட்க அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். இந்த செய்தியை கேட்க அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களோடு கூட கர்த்தர் அனுப்பின தூதர்கள் இருக்கிறார்கள். உங்களுடைய குடும்பத்திலே கர்த்தர் அவர் சூழ பாளையம் இறங்கி இருக்கிறார். நீங்க கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் தானே. உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மற்றவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் உங்களோடு கூட இருப்பதற்காக கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பியிருக்கிறார். அவர் நிச்சயமாய் உங்களை பாதுகாக்க அவர் உதவி செய்வார். எனக்கு ஆதியாகமத்திலே ஒரு வசனம் ஞாபகத்தில் வருகிறபடினாலே அந்த வசனத்தை உங்களுக்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரனாகிய எலியேசரை அனுப்புகிறதான சமயத்திலே அந்த எலியேசர் ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். அப்படி சொல்லும்போது அந்த எலியேசருக்கு இந்த ஆபிரகாம் ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புகிறார், சொல்லுகிறார். அங்கே சொல்லும்போது அந்த அதிகாரத்திலே அங்கே நாம் வாசிக்கிறோம், வேத வசனத்திலே ஆதியாகமம் 24 அதிகாரத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 7 வசனம். ஆதியாகமம் 24:7, என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர் நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். என்ன அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? எப்பா நான் உன்னை அனுப்புறேன், ஆனா உனக்கு முன்பாக ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தூதனை ஆண்டவர் அனுப்புவார். ஆண்டுடைய பிள்ளைகளே, நம்ம தனியா சொல்லக்கூடாது, நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. அதனாலதான் வேதத்தில் 91 சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு கர்த்தர் என்ன செய்வார்? தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார். தம்முடைய தூதனுக்கு என்ன செய்வார்? கட்டளையிடுவார். யாருக்கு? ஜெபம் பண்றவங்களுக்கு தாங்க. நான் மறுபடியும் அதானே சொல்றேன், ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் தம்முடைய தூதனை கட்டளையிடுவார். சும்மான பேரை வச்சுக்கிட்டு சரி, நீங்க யாரும் என் மேல வருத்தப்பட மாட்டீங்க நம்புறேன், ஆனாலும் சொல்ல வேண்டியது நான் சொல்லிதான் ஆகணும். சில ஆட்கள் நான் ஊழியத்தில் இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். ஜபம் என்கிற ஒருத்தர் கேட்டாக்க, உங்க பேர் என்ன? ஜபம் மணி. நான் கேட்பேன், எத்தனை மணி நேரம் ஜபம் அப்படின்னா என்னன்னு கேட்கிறாரு. பேர் என்னது? ஜபம் மணி. ஜபம் பண்றீங்களான்னு கேட்டா அப்படின்னா என்ன பாஸ்டர்னு கேட்கறாங்க. உங்க வாழ்க்கையில பேர் கேட்டபடியாவது ஜபம் பண்ணக்கூடாதான்? நிறைய பேருடைய வாழ்க்கையில் இப்படிதான் இருக்குது. நான் சொல்லுகிறத புரிந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய ஊழியக்காரனா, கர்த்தருடைய வேலைக்காரனா என்று சொல்றேன்.
கர்த்தரை நீங்க தேடினீங்கன்னா கர்த்தர் தூதனை அனுப்புவார். நீங்க கர்த்தரை தேடினீங்கன்னா கர்த்தருடைய தூதர்களை அனுப்புவார். ஒருவர் அல்ல, ஏராளமான தூதர்களை அனுப்புவார். எலிசாவுடைய வாழ்க்கையிலே அவரை பிடிக்கும்படியாக ஒரு பாளையம் இறங்கின போது எலிசா சொன்ன வார்த்தை, அதிகாலையிலே எலிசா கர்த்தரை தேடின மனுஷன். ஆகவேதான் அவர் சொல்றார், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை தேடி புறப்படுங்க, கர்த்தரை தேடி செய்யுங்க. எலிசாவுக்கு சொன்னபோது, எலிசா வேலைக்காரனுக்கு சொன்னபோது உடனே கர்த்தர் அவனுடைய கண்களை திறந்தார். வீட்டுக்குள்ளே சொல்றார், அவனுடைய கண்களை திறந்த போது அந்த மலைகளிலே, அந்த மலையிலே எலிசாவுக்காக அக்கினிமயமான, சாதாரணதல்ல, எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகள், அக்கினிமயமான ரதங்கள் அந்த மலையை நிறைந்திருக்கதை கண்டார். எலிசாவை பிடிக்க வந்த அந்த அதிகாரத்திலே, ராக்காலத்திலே அனுப்பப்பட்ட 14 வசனத்திலே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த ராணுவம், அதற்கும் தேவன் இந்த எலிசாவுக்கும் ஆயத்தப்படுத்தினதுக்கு அந்த இடத்திலே ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கிறது. 14 வசனத்திலே அக்கினிமயமான குதிரைகளும் கிடையாது, அக்கினிமயமான ரதங்களும் கிடையாது, அக்கினிமயமான ராணுவம் கிடையாது. ஆனால் 17 வசனத்திலே எலிசாவுக்கு ஆண்டவர் ஆயத்தப்படுத்தின அந்த இடத்திலே பார்க்கும்போது எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் அக்கினிமயமான ரதங்களாலும் அந்த மலை. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு அக்கினிமயமான சேனையை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இந்த மாலை வேளையில் இந்த செய்தியை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைய, கடந்த காலத்திலே, கடந்த மாதங்களிலே, கடந்த வருடங்களிலே கர்த்தரை தேடினது போல இப்பொழுது தேடாமல் அதை விட அதிகமாய் கர்த்தரை தேடுங்க. அதிகமாய், அதிக அதிகமாய் தேடுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை காத்துக்கொள்ள அவர் வல்லமுடையவராக இருக்கிறார். 91 சங்கீதம் 6 வசனம் 7 வசனத்தையும் வாசிக்க கேட்போமாக. இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய், பயப்படாதிருப்பாய். வேதம் சொல்லுகிறது, இருளிலே நடமாடும் கொள்ளை நோய்க்கும். 5 வசனம், இரவில் உண்டாகும் பயங்கரத்து, இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், பகலில் பறக்கும் அம்பு, பகலில் பறக்கும் அம்புக்கும். 6, இருளில் நடமாடும் கொள்ளை, இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாயாக. நான் கர்த்தரை தேடினேன் என்னுடைய எல்லா பயத்துக்கும். அதிலே ஒன்று, உனக்கு விரோதமாய் இறங்குகிற பாளையம். 2, இங்கே வாசிக்கிறோம், இரவிலும் பகலிலும் இருளில் நடமாடும். அடுத்தது மத்தியானத்தில், பாருங்க அந்த வார்த்தையெல்லாம், இரவில் பகலில் இருளில் மத்தியானத்தில். எந்த நேரம் எது நடக்கும் நமக்கு தெரியாது, எந்த நேரம் என்ன நடக்கும் தெரியாதுங்க. சில இடங்கள்லாம் பாருங்களேன், திடீர்னு பார்த்தா பூமி அதிருது, எந்த நேரம் என்ன நடக்குன்னு தெரியாது. அப்படித்தான் நம்ம இப்போ இருக்கிறோம். இதெல்லாம் இந்த வசனத்தை நீங்க கவனிக்கணும். அதாவது நாங்கள் 5-6 பார்க்கிறோம், இரவில் பகலில் இருளில் நடமாடும், அதுக்கு பிறகு மத்தியானத்தில். எந்த நேரம் என்ன நடக்கும் யோசித்து பாருங்க, எந்த நேரம் எது வேணாலும் நடக்கும். சில நேரத்தில் நமக்கு வருகிற அறிவிப்பு பிரகாரம் சிலது நடக்கல, சில நேரத்தில் அறிவிப்பு இல்லாமலே சில காரியங்கள் நடக்கிறது. ஆனால் உங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களை தைரியப்படுத்தும்படி சொல்லுகிறேன், உங்களை திடப்படுத்தும்படி சொல்லுகிறேன், இரவில் பகலில் இருளில் மத்தியானத்தில் எந்த நேரத்தில் என்ன நடந்தாலும் நீங்கள் மெய்யாகவே கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாய் இருப்பீர்களானால் பயப்படாதீங்க.
கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே ஐயோ இந்த நாள் எப்படி இருக்கும், பேப்பரை திருப்பும் போது சில நேரங்களில் இந்த நாட்களில் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த கொள்ளை நோய் ஒவ்வொரு நாளும் எண்ணிக்கை அதிகமாகிறது என்பது உண்மைதான். அதற்கு சில ஆட்கள் அரசாங்கத்தினுடைய அந்த விதிகளை பின்பற்றாமல் இருக்கிறார்கள். சில இடங்களிலே கூட்டம் கூட்டமாய் ஜனங்கள் போய் பொருட்களை வாங்குகிறார்கள். தனித்து இருங்க விலகி இருங்கன்னு சொல்றாங்களே, கொஞ்சமா நம்ம யோசிக்க வேண்டாமா? எதற்காக சொல்றாங்க? இந்த நோய் தொற்றுகிற நோயாய் மாறுகிறது. ஒரு ஆளுக்கு இருக்குமானால் உடனடியாக அடுத்த வினாடியே அடுத்த ஆளை பிடிக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒன்று. இதை கூட சில ஆட்கள் புரிந்து கொள்ளாம வேற எதையோ செய்துட்டு இருக்கிறாங்க, சம்பந்தம் இல்லாத காரியத்தெல்லாம் செய்யறாங்க. அது அடுத்த வேடிக்கை, சம்பந்தம் இல்லாத காரியம். அரசாங்கம் என்ன சொல்லுது? கூட்டமா நிக்காதீங்க, நெருங்கி நிக்காதீங்க. ஆனா அதைத்தானே மக்கள் சில இடத்துல செய்யறாங்க. அதனால தாங்க ஒவ்வொரு நாளும் இந்த தொற்று நோயினுடைய எண்ணிக்கை அதிகமாகிறது. கொஞ்சம் நாம சீரியஸா எடுக்கணுங்க. சேலத்தில் சில ஆட்கள் இப்படிப்பட்ட இந்த காரியங்களிலே கவனம் இல்லாமல் இருந்து விடுறாங்க. அதுதான் வருத்தத்துக்குரியது. ஆண்டவர் நமக்கு அறிவு ஞானம் புத்தியெல்லாம் தந்திருக்கிறார் அல்லவா, விவேகம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் அல்லவா. இதுக்கு விரோதமான விமர்சனம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. நான் சில நேரத்தில் இதெல்லாம் ஒரு விமர்சனம், இதுக்கெல்லாம் நம்ம விளக்கம் கொடுத்து இவர்களெல்லாம் விளங்க வைக்கிறது என்பது கூடாத காரியம். கர்த்தர் தான் உங்க கண்களை திறக்கணும், அவ்வளவுதான். அவங்கள ஜபத்தில் வச்சிடறது. உங்க வாழ்க்கையில இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கும்போது இந்த எண்ணிக்கைகள் கூடுவதற்கு காரணம் ஜனங்கள் சில இடங்களிலே மார்க்கெட்டில் கடைகளிலே தள்ளி நின்று வாங்க வேண்டிய எத்தனையோ பேர் கும்பலாக காவல்துறை அதிகாரிகள் வரும்போது அப்படியே கொஞ்சம் அப்படி எல்லாம் தள்ளி நிற்கிற மாதிரி காண்பிக்கிறாங்க. ஆனால் காவல்துறை அதிகாரிகள் அப்படி போன உடனே கூட்டம் சேர்ந்து விடுகிறார்கள். இது நமக்கு தானே கெடுதல். நாம தானே நாம் அந்த வியாதியை நமக்குள்ளே கொண்டு வருவதற்கு இடம் கொடுத்து விடுகிறோம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, சில நேரங்களில் நம்ம ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும். விசுவாசிகளுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் ஞானமாய் இருந்து கொள்ளுங்கள். தேவையில்லாமல் இந்த துணிச்சல்லாம் இந்த நாட்களில் அவசியம் இல்லை. கர்த்தர் சில காரியங்களை தேசத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை பார்த்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நான் ரெண்டாவது சொல்கிறேன், இந்த பகலிலே இந்த இரவிலே மத்தியானத்திலே அங்கே வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, பாலாக்கும் இரவில் உண்டாகும் பயங்கரம். இரவிலே உண்டாகிற பயங்கரம், இரவு நேரத்தில் தான் பொல்லாத ஆவிகள் பயங்கரமாய் கிரியேட் செய்யும். வேதத்தின் அடிப்படையில் சாத்தானுக்கு பிடித்தது எது தெரியுமா? ராத்திரி தான், இருட்டு தான் பிசாசுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க பல நேரங்களில் பாருங்களேன், சுடுகாடுகளில் பல நேரங்களில் இரவு நேரத்தில் தான் எல்லா வேலைகளையும் செய்வாங்க. மற்ற எல்லா கிரியைகளும் சூனியங்கள் செய்வனைகள் மந்திரங்கள் இரவு நேரத்தில் தான் செய்யப்படும். சுடுகாட்டில் இருந்து செய்வார்கள். நான் பள்ளிக்கூடத்திலே படிக்கிற காலங்களிலே இந்த இடுகாடுகளுக்கெல்லாம் போயிருக்கிறேன். சுடுகாடு இடுகாடு கல்லறை, அப்பெல்லாம் நான் ஊழியக்காரன் இல்லை, விளையாட்டுத்தனமா போவேன், ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து போயிருக்கிறேன். அங்க போனால் அங்க என்ன நடக்கிறது என்று நான் பார்த்திருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். என்னுடைய பள்ளிக்கூட பிராயத்தில் பல காரியங்கள் எல்லாம் செய்யப்படுகிறது இரவிலே. ஏன் சில ஆட்கள் ராத்திரியில் போக பயப்படுகிறார்கள்? ஐயோ அங்க போனால் அது இருக்கிறது ஐயா, ஆவிகளை பார்க்கிறேன். இரவிலே உண்டாகும், அந்த வசனம் சொல்றது, இரவில் உண்டாகும் பயங்கரம். சில ஆட்கள் எங்கிடத்துல ஜபிக்க வருவாங்க, ஊழிய இடத்துல ஜபிக்க வருவாங்க. ஐயா நேற்று ராத்திரி நான் இந்த இடத்துக்கு இருட்டில் நான் போயிட்டேன் ஐயா, அன்னையிலிருந்து எனக்கு ஒரு பயம், அந்த இருளுக்குள் இருந்த ஒரு பயங்கரம் இவங்க இருதயத்தை தாக்கிடுது. சில நேரங்களில் பெரிய பெரிய ஆட்கள் கூட எங்ககிட்ட வந்து ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க, விமர்சனம் பண்ற ஆட்களுக்கு தெரியாது. பயங்கர வாட்ட சாட்டமான ஆட்கள், படித்தவர்கள், பெரிய சர்டிபிகேட்டை வாங்கி இருக்கிற ஆட்கள் ஊழிய காலத்தில் வந்து ஜெபிச்சிருக்கிறாங்க. யாருக்கு தெரியாம வந்து ஜெபிச்சிருக்கிறாங்க? அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, நேற்று ராத்திரி இந்த இடத்துக்கு போனையா,
இந்த வழியா போனேன், ஏதோ வந்து நான் பார்த்துட்டேன். அன்னையிலிருந்து எனக்கு பிடிச்ச அந்த சனியை இன்னைக்கு என் இருதயத்தில் சமாதானம் இல்லை. இரவில் உண்டான அந்த பயங்கரம், அந்த இருட்டில் உண்டான பயங்கரம் அப்படி ஆவியை தாக்கி, அவங்க ஆத்துமாவை தாக்கி, பிள்ளைய பார்த்தாலும் பயம், மனைவியை பார்த்தா பயம், குடும்பத்தில் இருக்கிற சொந்தக்காரில் பார்த்தா பயம், ஐயோ என் பக்கத்தில் வராது எவ்வளவு பேர். ஆனா அந்த பயங்கரத்துக்கு இயேசுவின் நாமத்தினால ஜெபித்த போது கர்த்தர் அந்த பயங்கரத்திலிருந்து அந்த மனுஷனை விடுதலையாக்கி, அந்த சகோதரியை விடுதலையாக்கி, அந்த பிள்ளைகளை விடுதலையாக்கி இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, பகலிலே பறக்கும் அம்புக்கு பலவிதமான அம்புகள், பகலிலே நம்முடைய கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் பறக்குது, அங்கு இங்குமா பறக்குது. பாருங்க, தண்ணி பீச்சு அடிக்கிறாங்க, டிவியில் நான் பார்த்துருக்கிறேன், எங்கதான் அந்த நாச கிருமிகள் இருக்குன்னு தெரியாது இல்லையா. ஆகவே வண்டிகளில் வந்து பயங்கரமாக தண்ணீரை தெருக்களிலே பீச்சு அடிக்கிறார்கள். அந்த கிருமிகளை நாசமாக்க வேண்டும் என்பதிலே அரசாங்கம் பலவிதமான முயற்சிகளை வேகமாக எடுக்கிறார்கள். ஏன்னா கண்ணுக்கு தெரியாத கிருமிகள், டெலஸ்கோப்பில் பார்த்தா கூட தெரியுமான்னு சந்தேகமாக தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட பயங்கரமான கிருமிகள் அழிப்பதற்கு எவ்வளவு போர்ஸா தண்ணி அடித்து மருந்துகளை தெளித்து எல்லாம் செய்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது அந்த பகலிலே பறக்கிற அந்த அம்பு, அந்த வியாதியினுடைய போராட்டங்களில் இருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்க வேண்டும் என்றால் கர்த்தரை தேடுங்க. அந்த வசனத்தில் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் கர்த்தருடைய பிள்ளையே பயப்படாதே. எப்போ தெரியுமா? முதல் வசனம் சொல்லுகிறது, உன்னதமானவருடைய மறைவிலே இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நெல்லை தங்குவான். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, முடிவுரையாக நான் வருகிறேன். இந்த நாட்களிலே ஜப சிந்தையிலே, உபவாச சிந்தையிலே, உன்னதமானவருடைய மறைவிலும் சர்வ வல்லவருடைய நிலையிலும் தங்குங்கள். உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு விரோதமாய் வருகிற பாளையத்துக்கு பயப்படாதிருங்கள். இரவிலும் பகலிலும் இருளிலும் மத்தியானத்திலும் வருகிற எந்த ஒரு காரியத்திற்கும் பயப்படாமல் இருக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. அவருடைய ஊழியக்காரனாய் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். இந்த செய்தியினுடைய தொடர்ச்சி மீண்டுமாக அதிகாலையிலே உள்ள தியானத்திற்குள் நான் கொண்டு வருவேன். எல்லாரும் என்னோடு சேர்ந்து கண்களை மூடி, அநாதி தேவனே, ஆண்டவரே, உம்முடைய நித்திய புயங்கள் எனக்கு ஆதாரமாக இருக்கட்டும். எங்கள் தேவனே, இந்த தேவன் எங்களை மரண பரியந்தும் எங்களை நடத்தும் என்று ஜபத்தோடு கூட என்னோடு கூட சேர்ந்து தயவு செய்து ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்க. அந்த சராசரங்களை படைத்த நம்முடைய தேவன் அவர் என்ன சொல்லுகிறாரோ, தேவன் நமக்கு என்ன சொன்னாரோ, அதை இந்த நாட்களில் நீங்கள் அதற்கு கீழ்ப்படியுங்கள். அவர் ஒருவரே இந்த உலகத்தை அரசாட்சி செய்கிறவர். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனை தேடுங்க, உங்களுடைய எல்லா பயத்துக்கும் விடுதலை ஆக்குவார். எங்களை அதிகமாக நேசிக்கிறீர்கள் அன்பின் தகப்பனே, இந்த நேரத்தில் உடைய சமூகத்தில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பயத்தோடு நடுக்கத்தோடு யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருடைய பயத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கும். அவருடைய இருதயத்தில் சமாதானம் வரட்டும், அவருடைய உள்ளத்தில் நிம்மதி வரட்டும். எங்களை சீக்கிரமாய் இந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருவீர் என்கிற நம்பிக்கை அவர்கள் ஜெபிக்கும் போது வரட்டும் ஆண்டவரே. அவர்கள் உபவாசிக்கும் போது வரட்டும் ஆண்டவரே. அவர்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது ஏராளமான கர்த்தருடைய தாசருடைய செய்தியெல்லாம் அநேக நாட்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களே, இது எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த செய்திகளை கேட்கிற ஒவ்வொருடைய ஆத்மாவுக்குள்ளேயும் தைரியத்தை தாரும், விசுவாசத்தை தாரும், நம்பிக்கையை தாரும். எழுந்து ஒளி வீசும்படியான விசுவாசிகளாக எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் மாற்றுவீராக. கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறேன் உம்முடைய சமூகம் இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் அன்பின் பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளுமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம்.